அதிகாரம் எனக்கு இல்லை ஆனால் எல்லா சபைகளிலும் இந்த குறைப்புகள் இந்த கஷ்டங்கள் இருந்த பொழுதிலும் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இது புரியும் நான் எதை சொல்லுகிறேன் எதை கருதுகிறேன் என்று ஆனதினாலே இது எங்களை விட்டு போக வேண்டும் கிறிஸ்தவர்களிலிருந்து இது எடுக்கப்பட வேண்டும் நாங்கள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இன்றைய சபைகள் பார்வைக்கு பார்வையாளர்களுக்கு ஆதி திருச்சபையை போல் காட்சி அளிக்கிறது என்று சொல்கிறார்கள் பார்வைக்கு மாத்திரம் அப்படி காட்சி கொடுத்தாலும் உள்ளே அவர்களுடைய கோட்பாடுகளும் அவர்களுடைய நிலைகளும் உண்மையாகவே ஆழத்திலே ஆதி திருச்சபையை போல் காணப்படுகிறது பார்வைக்கு சில வேளைகளிலே அப்படியாக காட்சி அளித்த பொழுதிலும் இன்றைய சபைகளை குறித்து ஒருவர் சொல்லுகிற வேளையிலே அவை கடதாசி பூக்கள் கடதாசியினால் செய்யப்பட்ட பூக்கள் பேப்பரினாலே செய்யப்பட்ட பூக்களை போல் தொலைவில் இருந்து பார்க்கிற வேளையிலே அழகாக இருக்கிறது அன்னையிலே சென்று பார்த்தால் அதிலே உண்மை இல்லை என்று சொல்லும்படியாக வேதனை உடன் ஒரு போதகர் இதை சொல்லுகிறார் தூரத்தில் இருந்து பார்வைக்கு அழகாக இயற்கையாக தோன்றுகின்றது ஆனால் அவை செயற்கையானவை அவை கனி கொடுக்க மாட்டாது அவற்றால் கனி கொடுக்கவும் முடியாது நாங்கள் எப்படியான செயற்கை வாழ்வை வாழ்கிறோம் எப்படியான நாற்றுக்கிழமை செயற்கை கிறிஸ்தவத்தை எங்களிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம் துயரமான காரியம் இன்று சபைகள் மறுத்து போயிருக்கின்றன அழுகி நாற்றம் எடுக்கும் சரீரங்களாக விசுவாசிகள் காணப்படுது என்னுடைய கருத்து அல்ல இதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் துயரமான காரியம் என்று சபைகள் மறைத்து போயிருக்கின்றன அழகிய நாற்றம் எடுக்கும் சரீரங்களாக விசுவாசிகள் காணப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் மறுத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற வாசகம் இன்றைக்கு கிட்டுமா என்பது கேள்வி கிறிஸ்துவுக்குள் மறுத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும் இயேசு வருகிற வழியிலே அப்பொழுது இந்த சபைகள் எழுந்திருப்பார்களா என்பது கூட கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதனாலே எங்களுடைய சபையை குறித்து ஒவ்வொருவரும் தங்களுடைய சபையை குறித்தும் தன்னை குறித்தும் ஒரு விஷயம் யாராவது பார்க்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு என்று நான் கருதுகிறேன் இதன் காரணமாக அன்று அவன் ஆலயத்தின் கதவுகள் கூட்டியிருந்த கதவுகளை திறந்து பழுது பார்க்க வேண்டிய காரியங்களை பழுது பார்க்கிறார் பழுது பார்க்கப்பட வேண்டிய காரியங்கள் பழுது பார்க்கப்பட வேண்டும் எங்களுடைய சிந்தை உள்ளத்தின் ஆழத்திலே எழும்புகிற எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய கிரிகைகள் எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய பார்வைகள் எங்களுடைய செயல்கள் பழுது பார்க்கப்பட வேண்டும் கிறிஸ்துவினுடைய சபையில் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கமாக கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரத்தின் அங்கமாக நாங்கள் நடந்து கொள்ளுகிறோமா அல்லது பாவத்தை குறித்த பாவ உணர்வே இல்லாதவர்களால் நடந்து கொள்கிறோம் பாவத்தை குறித்த பயமே இல்லாதவர்களால் இன்றைய கிறிஸ்தவ போலி உலகத்தை வாழ்கிறது பழுது பார்க்கப்பட வேண்டிய காரியங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டு நான் குறித்த பகுதியிலே ஒன்று நாளாக நம் 29 மூன்றாவது வசனத்தை வாசித்தோம் 4 வசனத்தை வாசிக்கும் வேளையிலே ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து யார் பழுது பார்க்கப்பட வேண்டியவர்கள் யார் திருந்த வேண்டியவர்கள் ஆசாரியர்களும் லேவியரும் தான் மற்றவர்கள் அல்ல உலகத்தாரே அல்ல ஆசாரியர்களையும் லேவியரையும் அழைத்து வந்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்கிறார் எசேக்கியாராக ஆசாரியர்களும் லேவியரும் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஆசாரியரும் லேவியரும் தான் திருத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போங்கள் சித்தியராஜா ஆலயத்தை பழுது பார்க்கிற வழியிலே முதலாவது மாதத்தில் முதலாவது வருடத்தின் முதலாவது மாதத்திலேயே ஆட்சிக்கு வந்த உடனேயே மற்ற எல்லா பொறுப்புகளை விடுகிறார்
சாதாரணமாக காணப்பட்ட வசை சாபம் தூஷ
சமீட்சணம் வார்த்தைகள் எதுவும் இல்லாமல் பேச்சை இவர்கள் திருத்திக் கொள்ளுகிறார்கள். வியாபாரிகள் வளமைக்கு மாறாக அவசர அவசரமாக வருடத்தே வியாபாரங்களை கூட்டிக் கொண்டு எழுப்புதல் கூட்டங்களில் பங்கு பெற சென்று விடுகிறார்கள். பேருந்துகளில், அதாவது பஸ் பேருந்துகளில் எழுப்புதல் கீதங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்துள்ளனர். கடன் வாங்கியவன் கடனை அடைப்பதிலும் ஒருவர் ஒருவரை மன்னிப்பதிலும் முந்திக் கொள்ளுகின்றனர். கால் பந்தாட்டம் மற்றும் ரப்பி போன்ற விளையாட்டுகளில் இருந்த உற்சாகம் ஜனங்களுக்கு குறைய விளையாட்டு மைதானங்கள் வறுமையாகின்றன என்று அன்றைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிக்கின்றன. ஆலயங்கள் நிரம்பி வழிகின்றன. நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1905 வரை 9 மாதங்களில் வேல்ஸ் நகரில் 100,000 ஆத்துமாக்கள் எழுப்புதலில் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நிச்சயமான கணக்கெடுப்புகள் சாட்சி பகர்கின்றன. இவ்வளவும் ஒருவனுடைய உள்ளத்திலே உண்டான எழுப்புதலின் காரணமாய், ஒருவன் என்னை மாற்றும் என்று கேட்டதினாலே, ஒருவன் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டதினாலே. எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், லேவியர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளட்டும் சபையிலே இணைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைவு உள்ளத்தில் உண்டாகுமானால் அது எழுப்புதலின் முதல் படி. அதுதான் எழுப்புதல். அங்குதான் எழுப்புதல் உற்றப்படுகிறது. நான் மாற வேண்டும், நான் திருந்த வேண்டும், ஜனங்களை மாற்ற வேண்டும், திருந்த வேண்டும், அதை திருத்த வேண்டும் என்பது எழுப்புதல் அல்ல, நான் மாற வேண்டும் என்பதில் தான் எழுப்புதல் ஆரம்பமாகின்றது. இந்த உணர்ச்சியுடைய சிலர் ஒன்று கூடி வருகிற வேளையிலே அந்த இடத்திலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாங்கள் மற்றவர்களை மாற்ற, மற்றவர்களை கிறிஸ்தவர்களாக முயற்சிக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்களாய் நடந்து கொள்கிறோமா? அதன் காரணமாகத்தான் எசேக்கியா ராஜா லேவியரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 5 வசனம் சொல்கிறது, காரியங்கள்
காரியங்களை குறித்து நாங்கள் பார்ப்பது அல்ல. மற்றவர்களிடத்திலே ஒரு சிறிய காரியத்தை கண்டால் அதை எவ்வளவு ஆரோக்கியமாக தைரியமாக வெளிப்படையாக உற்சாகமாக பறைசாற்றுகிறோம். நாங்கள் என்ன பரிசுத்தம் பண்ண வேண்டிய நிலைமையை நீங்களே இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்று எசேக்கியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக சொல்லப்படுகிற சம்பவம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 21:12 பார்க்கிற வேளையிலே நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள். எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பரவாயில்லை. மத்தேயு 21:12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வழியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் பிராமிக்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் அதை கள்ள குகை ஆக்கினீர்கள் என்றார். இன்றைய சபைக்குள்ளே தனிநபர்கள் தங்கள் பெயர் பெருமைக்காக தங்கள் நிகழ்ச்சி நிரலுடன் தவறான உபதேசங்களுடன் வியாபார நோக்கத்துடன் சட்ட பிரகாரமாக இயக்க சார்பாக வெறித்தனமாக மார்க்க பேதங்களுடன் உலகத்தை சபைக்குள் நுழைக்க முயற்சிக்கிறது. இது முடியாத காரியம். இது தேவனுக்கு ஏற்ற காரியம் அல்ல. தேவனுடைய ஆலயத்தை கள்ளக்குகை ஆக்கினீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு எங்களை குறைப்படுத்தும்படியாய் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ஆலயம் அன்றைய ஊழியக்காரர்கள் தான் அந்த காரியங்களை செய்தவர்கள். ஊழியக்காரர் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் அங்கு காசு மாற்றுபவர்கள் இருக்க வேண்டும். அங்கு பல தேசங்களில் இருந்து வருகிறவர்களுக்கு காசு மாற்றம் செய்ய வேண்டும். அங்கு மிருகங்களும் பறவைகளும் விற்கப்பட வேண்டும். ஆனால் அவைகள் எதையும் சரியாக செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய தனி இஷ்டத்திற்கு தங்களுடைய பெயர் பெருமைக்காக தன்னுடைய பெயர் ஸ்தாபத்திற்காக சபையை மாற்றிவிடலாம் என்று அவர்கள் தங்களுடைய வியாபார நோக்கத்துடனே அதில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அதை குறித்து தான் கண்டனம் தெரிவித்தார். அதை குறித்து தான் ஆண்டவர் செய்த காரியம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது தேவன் அவர்களை அடித்தார். தேவன் அவர்களுடைய இடங்களை திரட்டினார் என்று பார்க்கிறோம். நாங்கள் அதை செய்கிறதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. சில வேளைகளில் சிலர் தேவன் செய்த காரியத்தை நாங்கள் அது தேவன் தேவனுடைய காரியம் அது எங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதை பார்த்து அப்படியாக நடப்போமே ஆனால் அதிலிருந்து நாங்கள் திருந்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். எங்களை மாற்ற வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இங்கு தேவனை ஆசிரியர் ஆராதிக்க பரிசுத்தவான்கள் சீ பொருந்த சுவிசேஷ ஊழியம் நடைபெற மாத்திரம்தான் சபை இருக்கிறது. வேறு எந்த காரணத்துக்கும் சபை அமைக்கப்படவில்லை. ஒன்று தேவன் ஆராதிக்கப்பட பரிசுத்தவான்கள் சீ பொருந்த சுவிசேஷ ஊழியம் நடைபெற இந்த மூன்று காரியங்களுக்காக மாத்திரம்தான் தேவன் சபையை ஸ்தாபித்தார். ஆகவே தேவனுடைய ஆலயத்தை கல்லக்குகையாக்கும்படியாக வேறு எந்த நோக்கங்களும் சபையிலே நுழைய அவர் அனுமதிக்கப் போகிறது இல்லை. அவர் கடினமாக அவர்களுடன் நடந்து கொண்டார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போங்கள். அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்து வெளியே கொண்டு போங்கள். ஒரு உதாரணம் ஆசாரியனாகிய ஏலி தன் குமாரரை பார்த்து கேட்கிறார். ஆசாரியனாகிய ஏலி அதாவது சாமுவேலுக்கு முன்பு இருந்த ஏலி என்ற ஆசாரியர் சாமுவேல் ஏலியிடத்தில் தான் வளர்ந்தவர். ஆனால் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுடைய பயங்கரம் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. தேவன் அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடத்தைகளை சொல்ல கேட்கிறேன். அவர்களுடைய நடத்தையை குறித்து ஜனங்கள் சொல்லும்படியாக கேட்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏலியின் இடத்திலே மன்னிக்க வேண்டும், ஏலி தன்னுடைய குமாரிடத்திலே, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது அல்ல. அவனுடைய பிள்ளைகள் ஆலய வாசலிலே